ஹாய், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பர்வதமலை தான் ஏற போகிறோம். அதுவும் இல்லாமல் இப்போ 4500 அடி சம்திங் சொல்கிறாங்க. எப்படி இருக்கப்போ தெரில. ஆனால் இந்த பாதையை நினச்சி ஈஸியாக வேமா வந்துடாதீங்க. இந்த பாதைக்கிறதுக்கு சம்பவமே ஸ்டார்ட் ஆக போகுது. நான் வந்து முருகேசன் மலகுருசாமி, அமாவாசை மலகுருசாமி, விக்கபானந்த சாமி. இந்த மலை, இந்த பர்வத மலையை பிரபலப்பட்டன ஒரு சாமியுடைய சீடர். இந்த மலை வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் வட்டம் தென்மாதிமங்கலத்தில் பர்வத மலைன்ற பேரில் இருக்கிறது. இது இது வந்து தென் கைலாயம்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து இந்த மலை வந்து அனுமார் வந்து ஒரு இது சஞ்சீவி மலை எடுக்கும்போது ஒரு துளிப்பட்ட மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1000 வருஷம் வந்து 1000 வருட விசேஷமான மலை. இந்த மலையில வந்து சிவனும் பார்வதியும் இருப்பாங்க. இந்த மலை வந்து எப்பவுமே திறந்திருக்கும். 24 மணி நேரம் நம்மளே நம்ம கையாலேயே பூஜை பண்ற ஒரு விசேஷமான மலை. என்னடா பட்டையும் கொட்டையும் மாறிட்டேன்னு பார்க்காதீங்க. ஊடல ரெண்டு கோயில் இருந்துச்சு. எல்லாம் ஒரு பாட்டிமா வந்து கோயிலை பார்த்து பட்டையை போட்டு ஒரு கும்மத்தை இழுத்து விட்டாங்க. ஃபேஸ் கொஞ்சம் சரியாக தெரியாது, அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மலை ஏறிட்டே இருக்கும், பார்க்கலாம். இதில் வந்து நைட்டில் வந்து உடுக்க சத்தியம், அப்புறமா வந்து இது கொலுசு சத்தமும் நைட்டில் கேட்கும்னு சொல்லுவாங்க. எப்பவுமே சித்தர்கள் இருக்கிற இடம் இது. நான் இவங்க கூடவே நீங்கள் போனீங்கன்னா நாய் வந்து கூடவே வந்துன்னு இருக்குவோம். திடீர் திடீர்னு சித்தர்கள் வந்து வந்து கண் தென்பட்டு மறைஞ்சிடுவாங்க. நான் சொன்ன சம்பவம் இது தாங்க. 1250 படி ஏறணும், பார்ப்போம் ஏற முடியுமா. ரொம்ப விசேஷமான மலை. இது வந்து வியாபாரத்துக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப சக்சஸ் ஆன மலைன்னு இருக்குது. இது எப்பவுமே திறந்துருக்கும், 24 மணி நேரமும் திறந்துருக்கும். இதுக்கு வந்து யாரும் ஐயோ இல்லை, நம்மளே பூஜை பண்ற இடம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், மலை ஏறப்ப எங்கேயுமே தயவு செஞ்சு உட்காந்துடாதீங்க. இந்த மலை இல்லை, எந்த மலையிலையுமே. ஏன்னா மலை ஏறப்ப உட்காந்தோன்னா கால் வலி இன்னும் கூட தான் ஆகிட்டே இருக்கும். எந்தெந்த மாசத்துல வரலாம்? இல்ல இல்ல, இது வந்து அநேகமா வந்து பௌர்ணமி தான், பௌர்ணமி அமாவாசை தான் விசேஷம். நீங்க வந்து சனி ஞாயிறு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும். மற்றபடி நீங்க உங்க கையாலேயே நம்ம அதாவது கூட்டம் இல்லாத நம்ம பண்ணோம்னா நீங்க செவ்வாய் புதன் அது மாதிரி டைம்ல வந்தீங்கன்னா நல்லா ரொம்ப விசேஷமான மாதிரி. பாடினானே, இன்னைக்கு கிளைமேட்டும் நல்லா இருக்குங்க. அதனால வெயில் இது இல்லாதனால கொஞ்சம் கிளைமேட் வந்து கூலா இருக்கு. அப்படியே நீங்கள் பின்னாடி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அன்புடன் கண்ணன் வராங்க. அவங்க சேனல்லையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஹாய் கைஸ். அவர் வேறு யாரும் இல்லை, எங்கள் அப்பா தான். அப்படியே அவங்க சேனல்லையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மலைக்கு எதுக்காக பர்வதமலைன்னு பேர் வச்சிருக்காங்க? பருவ இந்த அம்மா பேர் வந்து பர்வதம்மா, அதனால பர்வதமலை. பர்வதம் பர்வதம்னா நல்லா ஒளி குடுக்கிற அது வந்து இந்த அம்மன் வந்து ரொம்ப விசேஷமான ரொம்ப சக்தியான அம்மன். இது இருக்கத்திலே பயங்கர சக்தியான அம்மன் தான் இது பர்வதமலை. இந்த மலை வந்து 4650 அடி கடல் மட்டத்திலிருந்து உயரத்துல இருக்கிறது. அப்புறமா வந்து இந்த மலையில வந்து அம்பா அம்பாள் வந்து பர்வதம்மா, ஐயா வந்து மல்லிகார்ஜுனசாமி. காய்ஸ், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆனால் நம்ம போக வேண்டிய பாதை வந்து சத்தியமாக இந்த மலை கிடையாது. அங்கே மேகம் மறைச்சிருக்கல அந்த மலை தான். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே கரெக்டாக வந்து ஒரு மஞ்சள் கலர் கம்பி மாதிரி தெரியும். அந்த வழி தான் நம்ம ஏறணும், போவோம். மல்லிகார்ஜுன சாமி, இதில் வந்து விசேஷமாக வந்து பௌர்ணமியில் தான் அதிகமாக கூட்டம் வரும், அதிகமாக இது பண்ணுவோம். இங்கே வந்து சிவராத்திரி, அப்புறமா வந்து சித்ரா பௌர்ணமி, இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக இங்கே கொண்டாடுவாங்க. இந்த இது அப்புறமா வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மார்கழி ஒன்றுக்கு வந்து சிவனே கூட சுற்றுற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த அந்த மார்கழி ஒன்று கம்பல்சரியாக எல்லாரும் சுற்று வட்டார கிராமத்தாரங்களும் சுற்றுற இடம் அது. நீங்க
ஆமா இது இரவுல வந்து 12-3 மணிக்கு அந்த டைம்ல வந்து உடுக்கு சத்த அப்புறமா குடிசு சத்தம் எல்லாம் கேட்கும். பாதி மண்டபத்துக்கு கடப்பாறை வந்து ஏனிப்படி அப்புறமா சங்கிலி இதெல்லாம் சேர்ந்த மலை தான். அது பாதம் வந்து 4600 அடியில பாதம் இருக்குது. அந்த பாதம் வந்து சிவன் ஒரு கால் வச்சு போன மாதிரி ஒரு ஐதீகம். சிவன் ஒரு கால் இங்க வச்சு திருவண்ணாமலை அடுத்த கால் வச்ச மாதிரி. அதனால திருவண்ணாமலை வந்து ஐயாவை விசேஷம், பருவத மலையில வந்து அம்மா விசேஷம். பருவத அம்மா பேரு அபர்ணாம்பிகான்னு பேரு, அபர்ணாம்பிகா. ஐயா பேரு மல்லிகார்ஜுன. இப்ப நம்ம கடப்பாறை பாத வழியில இருக்கோம். அதுவும் இல்லாம பார்க்க அதிசயமாதே இருக்கு, அழகாகவும் இருக்கு, அதே நேரத்தில் ரொம்ப ஆபத்தாகவும் இருக்கு. மேலே திருவண்ணாமலை இருந்து 26 கிலோமீட்டர், போலூர்ல இருந்து 18 கிலோமீட்டர். திருவண்ணாமலையில இருந்து 26 கிலோமீட்டர், போலூர்ல இருந்து 18 கிலோமீட்டர். போலூர்ல இருந்து எப்பவுமே பஸ் வந்துனே இருக்கும். திருவண்ணாமலை இருந்து 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் பஸ். ஜெய்யா தங்க சும்மா தட்டிடியா. ஹாய் டா. பாஸ் ஏ ஸ்லேரி ஏ ஹாய் முல்ல ஹோடே ஸ்கைரா பசங்கடா தூ சொல்லியானா. சொம்பரம் போடு தேதிரானதா சங்கீரியனே முல்ல சங்கீரியா அஸ்துங்க ஆமி அவர்கள் சங்கீரியா. நான் வந்து இந்த வருஷத்துக்கு 40 வருஷமா இந்த வருஷம் இருக்கு இந்த கோயிலுக்கு வந்து தொண்டு பண்ணி நிற்கிறேன். நான் எனக்கு சொந்த ஊர் வந்து வேலூர். நான் ஒரு இன்சூரன்ஸ் மேனேஜராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு அந்த இது வந்து இவங்களுக்கு சிவனடியாருக்கு தொண்டு செய்யறதுக்கு நான் இங்கே வந்து நிற்கிறேன். நானே என் சொந்த செலவில் இதெல்லாம் கட்டி இது பண்ணேன். அங்கே இருந்தேன், மடத்துலலாம் இருந்தேன். அதுக்கு கொஞ்சம் சாமியார் இருந்தது வந்து நான் போகிறது இல்லை. அதனால இங்கேயே நானே சிவ தொண்டு பண்ணி உட்காந்துருக்கேன். சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இனிமேல் சம்பவம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமாம் இப்போ தான் ட்ரெய்லர்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் அந்த இங்கே எங்கே அந்த பாதையை காணும். ஆ அந்த இருக்கு அந்த கூடு உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அந்த அங்கே இருக்கு அந்த கூடு அங்கே இருக்கா. அந்த கூட்டிலேருந்து அப்படியே நாங்கள் சுற்றி எங்கிட்ட எங்கிட்ட காட்டு வழி அதாவது பேராண்மை படத்தில் பார்த்துருப்பீங்க. ஜெயின் ரவி சுற்றி சுற்றி காடு பிளான்லாம் போடுவார். அந்த மாதிரி நம்ம போட்டு வந்துட்டு இப்போ இந்த கடப்பாறை பாதை வழியாக ஏறி இப்போ அங்கே வந்து நின்று உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி திரும்பி பார்த்தேனா அந்த அங்கே தெரியுது பாருங்கள் மஞ்சள் பில்டிங். அங்கே போ. ஆனால் அது கோவில் கிடையாது, அது பக்கத்தில் தான் இருக்காங்க கோவில். இப்போ நம்ம இந்தா இங்கே ஏறுறது உங்களுக்கு தெரியாதான் தெரில. அந்த சைடில் தான் நம்ம ஏறணும். வீடியோ கிளாரிட்டிலாம் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓட்டு போட்டு விட்டீங்கன்னா அதுலேருந்து வர ரெவன்யூல கோபுரம் வாங்கிடுவோம். ஐயா முருகேசன் ஐயா வந்து இந்த பரம் இங்கே இந்த பரம் இது இந்த மடத்துக்கு பேர் வந்து அம்மையப்பர் இல்லம். இங்கேயே கோயில் கட்டிங்கன்னா சிவ இவர் அகத்திய மாமனி இவர் சிலையை இங்கே வைக்க போகிறேன். இங்கே ஏன்னா ஐதீகம் என்னடானா
அகத்தியரை கும்பிட்டு மலை ஏறினா ரொம்ப பலனெல்லாம் கிடைக்கும், சிறப்பா இருக்கும்னு எனக்கு ஒரு அருள் கிடைச்சது. அதனால நான் அகத்தியர் சிலை வச்சு நான் இது பண்றேன். இங்க வந்து மாசம் மாசம் பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் பண்றோம். அந்த வழி நம்ம ஏற போடல, அதுக்கு இன்னும் அதிகங்கிற இந்த கம்பி எல்லாம் மொத போட்டதான் இந்த இருக்கு இந்த இருக்கு இந்த ரெண்டு கோகைக்கு நடுலதான் போகணும். இடத்த காணுங்கிற மாதிரி பாதையை காணுங்க. இந்த ரெண்டு பாதைக்கு நடுலை இதான் எப்படி படிக்கட்டு வச்சேன். கொரோனா காலத்தில் படித்த இன்ஜினியர் மோசமாக இருக்கா போல. அழகு